திருச்சிற்றம்பலம். வேயனயத்தோழுமயோர்பாக மதுவாக விடையேறி சடைமேல் தூயமதி சூடி சுடுகாடில் நடமாடி மலை தன்னை வினவில் வாய்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் காய்கணையினாலிடந்தீசனடி கூடு காலத்தி மலையே. திருச்சிற்றம்பலம். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் நாடகம். திரு கண்ணப்பரும் சண்டீச நாயனாரும் மிகுந்த தொல்புகழ் நாயன்மார் பெருமக்கள் ஆவர். அவர் தம்மை திருமுறைகள் பலவாறு தொத்தரிக்கின்றனர். பிற மொழிகளிலே உள்ள இலக்கியங்களும் இப்பெருமக்கள் இருவரையும் பலவாறு புகழ்வதை நாம் காண இயலும். திரு கண்ணப்பர் நாடு என்பது திருக்காலத்தியை சார்ந்து காடுகளும் மலைகளும் நிறைந்த பொத்தப்பி நாடு. அந்த பொத்தப்பி நாடு என்கின்ற நாட்டிலே முதிய பதியாக அமைந்திருப்பது உடுப்பூர் என்னும் வேடுவர் நிறைந்து வாழும் பதியாகும். அங்கே உள்ள வேடுவர்களுக்கு தலைவனாக நாகன் என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான். தவம் மிகச் செய்துள்ளான் திண்ணனாரை மகனாகப் பெற. அவனுடைய அன்பின் மனைவி தத்தை என்பவள். இந்த பெருமக்கள் இருவரும் வேடுவர் தொழிலுக்கு தலைவராக இருந்து அங்கே ஆட்சி புரிந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு பல நாளாக குழந்தை பேறு இல்லாத ஒரு நிலையில் இதோ அவர்கள் உள்ள இடம் வேடுவர் பதி உடுப்பூர். தத்தை நமக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் சென்று விட்டன. நமக்கு இன்னும் மகப்பேறு வாய்க்கவில்லை. எனக்கு பின் நம் வேடர்குலத்தை தலைவையேற்று நடத்த நமக்கு ஒரு புதல்வர் இல்லாதது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது. வருத்தப்பட வேண்டாம் சுவாமியே, நம் குலம் காக்கும் கடவுள் நமக்கு நிச்சயம் திருவருள் புரிவார். செவ்வேல் ஏந்திய நம் முருகப்பெருமானுக்கு பெருவிழா எடுத்து அவரிடம் விண்ணப்பம் செய்வோம். முருகா, எம் குலத்தை காத்தருள்வாயாக. இடம் எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்றவூர்தி முருகன் திருக்கோயில். கந்தக் கடவுளே, தேவரருக்காக சேவல் கோழிகளையும் அழகிய மயில்களையும் காணிக்கையாக அளிக்கின்றேன். என் குலம் காக்கும் செந்தில் பெருமானே, என் மரபு தழைத்து ஓங்கும் பொருட்டு எமக்கு ஒரு புதல்வனை அருளி செய்யுங்கள் சுவாமி. முருகா, கிரிஞ்சிமலை பிறந்த தலைவனே, என்றும் வெற்றி உடவனே, எங்கள் தலைவருக்கு மகப்பேற்றினை அருள்வாயாக. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, அருள்வாயாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, இரவேல் முருகனுக்கு அரோகர். முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருவருளினால் தத்தை கருவுற்று இவ்வுலகம் உய்யும்படி பெறுதற்கு அரிய ஒரு அரும் புதல்வனை ஈன்று எடுத்தாள். இடம் நாகன் இல்லம். தலைவரே, இப்புதல்வன் பிறந்த இவ்வேளையில் பெருமைக்குரிய நல்ல குறிகளை நான் கண்டேன். தாங்கள் புதல்வன் அளவிலா புகழுடையவனாகத்தான் திகழ்வான். அடே அப்பா, என்னால் தூக்கக்கூட முடியாத அளவிற்கு தின் என்று இருக்கின்றானே. இனி இவனை தின்னன் என்று அழைக்கலாம்.
ஆண்டுகள் பல சென்றன. திண்ணனார் சிறுவயதிலேயே புலி, கரடி மற்றும் பன்றிக்குட்டிகளுடன் விளையாடி பிறரையும் மகிழ்வித்து வில்வித்தை பயிலும் பருவத்தை அடைந்தார். வில் தொழிலை முறையாக பயின்று யாவரும் அதிசயிக்கும் வண்ணம் திண்ணனார் வில்வித்தையில் சிறந்து விளங்கினார். மலையை சிலையாக வளைத்த ஈசன் அருளினால் திண்ணனாரும் வீரம் செறிந்த சிலை வேடராய் விளங்கினார். அவர்தம் தந்தை அது கண்டு மிகவும் மகிழ்கின்றார். இந்த நிலையில் நாகன் முதுமை உற்ற நிலையில் இருக்கின்றார். இடம் நாகன் இல்லம். தலைவரே, நம் பகுதியில் வனவிலங்குகள் அதிகரித்து விட்டன. குறிப்பாக வலிமை பொருந்திய புலி, கரடி, காட்டுப்பன்றி மற்றும் மான்கள் அதிகம் உள்ளன. நாம் மாதங்களில் செய்யும் வேட்டை தொழில் இம்முறை காலதாமதமாகிவிட்டது. வேடுவர்களே, நான் தளர்ச்சி பெறும் மூப்பினை அடைந்து விட்டேன். இதுவரை கானகங்களை காத்து வந்த நான் வில் தொழிலும் ஈடுபட முடியாத நிலையில் உள்ளேன். ஆகையினால் என் மகன் திண்ணனை உங்கள் தலைவனாக நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தலைவரே, இத்தனை காலமும் தங்களுடைய சிலை ஆட்சியின் கீழ் இனிது வாழ்ந்திருந்தோம். தங்கள் ஆணையின் வழியிலே திண்ணனாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். தலைவரே, வீரமுடைய திண்ணனை தங்கள் மரபிலே மிகவும் மேன்மையடைய பெற்றெழுத்தீர்கள். சிலை வேடராகிய தங்கள் மகனுக்கு இம்மலை ஆட்சி உரிமையை கொடுத்தருள்வது சாலவும் பொருத்தமே. மிக்க மகிழ்ச்சி. மலைகளில் பொருந்திய பெருங்காட்டில் என் மகன் கன்னி வேட்டைக்கு போவதற்காக காட்டு தெய்வங்கள் மகிழுமாறு பலிவூட்ட வேண்டும். அதனை செய்ய நம் மரபின் வழிவழி வந்த தேவராட்டியாரை அழையுங்கள். உத்தரவு தலைவரே. கானகத்திற்கு மன்னவனாகிய நாகன் தனது மகனாகிய திண்ணன் முதல் வேட்டை செல்வதற்கு தேவராட்டியாரை அழைத்து பலியூட்டச் சொல்லுகின்றான். அவ்வாறு வழிபாடு செய்து வருகின்ற தேவராட்டியார் நற்குறிகள் எல்லாம் கண்டு அதிசயித்து, தேவராட்டியார் எல்லா பகுதியும் நல்ல குறிகளே அமைய, நாகனே உன்னை விட உன் மகனாகிய திண்ணன் சிறந்து விளங்குவான் என்று அருள் கூறுகின்றார். இடம் உடுப்பூர் நாகன் இல்லம். தலைவரே, எனக்கு இதற்கு முன் எந்த நாள்களிலும் காணப்படாத மிக நல்ல குறிகள் காணப்பட்டது. தங்கள் மைந்தன் வெற்றி பெருந்திய சிலைவேடன் திண்ணன் தங்கள் அளவில் மட்டும் அமையாத மேம்படுகிறான். வனதெய்வங்கள் மகிழும்படி நான் காடு பலி ஊட்ட செய்கிறேன். மிக்க மகிழ்ச்சி தேவராட்டியாரே. மகனே, என்னுடைய மூப்பினால் இனியும் வேட்டையாட இயலாது. எண்ணினும் மேலாக நீ நிலை பெற்ற மலையர்களாகிய இவ்வேடர்குல காவலை மேற்கொண்டு மாவேட்டையாடி உனது மரபு உரிமையாகிய தலைமையை என்றும் தாங்குவாயாக. வேடுவ குல தலைவர், தந்தையே, தாங்கள் காட்டிய வழியில் நின்று சிலை தொழிலில் புரிந்து நம் வேடர்குல காவலை மேற்கொள்வேன். மகனே, நம்முடைய குலத்தவராகிய வேடர்களுக்கு உற்ற துணையாக இருந்து வில்லினால் விளையும் வளம் குறையாது சிறப்போடு வாழ்வாயாக. நல் வேட்டைகள் உனக்கு வாய்க்கும். நீ தாமதியாதி வேடர்களுடனே வேட்டையாட செல்வாயாக. வேடர்குல தலைவர் திண்ணனார் வாழ வாழ. முதன்முறையாக வேட்டைக்கு வருகின்ற திண்ணனார் வீரம் செறிந்தவராக, அவரோடு வந்த வேடுவர்கள் எல்லாம் வனப்பகுதி முழுமையும் வேட்டை தொழில் சிறப்போடு செய்ய தனக்கு நிகரொன்றும் இல்லாதவராய் தான் முந்துருகின்றார்.
அவரை விடாது தொடர்கின்றனர் நாணன் காடன் என்னும் இரு வேடுவர்கள். இடம் அடர்ந்த வனப்பகுதியில் வேட்டை நடக்கும் இடம். அடே அப்பா, எவ்வளவு பெரிய காட்டுப்பன்றி! வலிமை புரிந்திய இப்பன்றியை எதிர்கொண்டு வேட்டையாட வேண்டும். அடே காடா, நம் தலைவர் எதனை பின்தொடர்ந்து ஓடுகிறார்? நம் தலைவர் மிகப்பெரியதோர் பன்றியை பின்தொடர்ந்து தான் மட்டும் தனியே செல்கிறார். அவருக்கு இது கன்னி வேட்டையாயிற்றே. வா, நாமும் அவரை தொடர்ந்து செல்வோம். தின்னனார் வலிமை மிக்க பன்றியினை எதிர்கொண்டு வில்லினை பயன்படுத்தாது தம் உடைவாளினால் வீழ்த்தினார். எவ்வளவு பெரிய பன்றி! வில்லினை பயன்படுத்தாது இப்பன்றியை நேருக்கு நேர் எதிர்கொண்ட வீரரே! தலைவரே, நம் குலத்திற்கே பெருமை சேர்த்தீர்கள். தங்களின் இவ்வீரச் செயலை தங்கள் தந்தையார் அறிந்தால் மிகவும் பெருமைப்படுவார். வெகு தூரம் தொடர்ந்து ஓடி வந்ததால் எங்களுக்கு மிகவும் களைப்பாக இருக்கின்றது. இப்பன்றியை சமைத்து உண்டு பின் தண்ணீர் பருகி வெற்றி கொள்ளும் வேட்டையை காட்டினை சென்றடைவோம். நானே, இங்கு தண்ணீர் எங்குள்ளது? தலைவரே, இத்தேக்கு மர சோலையை கடந்து சென்றால் பொன்முகலி ஆற்றினை காணலாம். இப்பன்றியை கொண்டு வாருங்கள், நாம் அங்கே செல்வோம். தலைவரே, அங்கு நாம் சென்றால் நல்ல காட்சியே காணலாம். சேனுய திருக்காலத்தி மலையில் குடும்பி தேவர் இருப்பார், அவரை நாம் கும்பிடலாம். காரணே, இங்கு நெருப்பு உண்டாக்கி இப்பன்றியை சமைத்து வை, நாங்கள் இம்மலைக்கு சென்று வந்துவிடுகிறோம். உத்தரவு தலைவரே. இம்மலையை நோக்கி செல்லும் பொழுது என் மேல் உள்ள பாரங்கள் குறைவது போல் உள்ளது. அங்கே செல்லும் பேராசையில் என் மனம் முன்னமே அங்கே சென்றுவிட்டது. அங்கே குடுமித்தேவர் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து செல். திருக்காலத்தி மலையின் உச்சியில் அதிர்கின்ற ஐந்து தேவதுந்துபி ஓசைகள் கடல் முழக்கம் போல் முழங்க திண்ணனார் வியப்புறுகின்றார். Thank you.
இது என்ன ஓசை? தேன் பொருந்திய மலர்களிலிருந்து வரும் தேனீக்கள் மொய்த்து மீண்டும் எழுவதால் உண்டாகும் ஒளி போல் உள்ளது. திரு காலத்தி மலை தென் கையிலை ஆதலின் இங்கும் பிரமன் முதலாகிய தேவர்கள் வந்து வழிபடுவர். அவ்வழிபாட்டின் போது உண்டாகும் ஒலியே தேவதுந்துவி ஒலியாகும். அதனை நாணன் அறியாததால் தேனீக்களால் உண்டாகும் ஒலியாக இருக்கலாம் என்று கூறினார். திண்ணனார் முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தால் முடிவில்லாத இன்பமாகிய அன்பினை எடுத்துக்காட்ட அளவில்லா ஆர்வம் பொங்கி நிலைபெற்ற பெருங்காதலுடன் தீரா வேட்கையோடும் தன் ஊனும் உள்ளமும் உருக அத்திருமலையில் ஏறிச் செல்கின்றார். தத்துவங்கள் என்கின்ற பெருகும் படிகளை ஏறி சத்தியே வடிவமாகிய சிவத்தை அணையும் சிவயோகிகள் போல திண்ணனார் திருக்காலத்தி மலை உச்சியை நோக்கிச் செல்கின்றார். திருக்காலத்தி அப்பரை திண்ணனார் கண்டவுடன் காலத்தி அப்பரின் கருணை மிகுந்த அருட்திருநோக்கம் திண்ணனார் மேல் பொருந்த இப்பிறவியின் முன்னைச் சார்புகள் அவரை விட்டு அகல பொங்கிய ஒளியின் நிழலிலே ஒப்பற்ற அன்பே தமது உருவமாக அன்பின் திருவுரு ஆயினார். இடம் திருக்காலத்தி மலை. குடிமி தேவரே, அடியனிடம் நீர் அகப்பட்டீர். எங்கள் குலத்தினரை போல யானை கரடி புலி முதலிய கொடிய விலங்குகள் திரியும் காட்டிலே இருக்கிறீரே. உம்முடன் துணையாய் ஒருவரும் இல்லையே. ஓ கேட்டேன், நீர் மட்டும் இம்மலையில் தனியே இருப்பதா? இப்பச்சிலையோடு பூவும் நீரும் வார்த்து அழகு செய்தவர் யாரோ? எனக்கு தெரியும். முன்போக நாள் நாங்கள் வேட்டையாட வந்த போது குளிர்ந்த நீராட்டி இலையும் பூவும் சூட்டி படையல்கள் வைத்து வழிபட்டான் ஒரு பூசாரி. இன்றும் அவன்தான் இதை செய்திருக்க வேண்டும். ஓ, காலத்தி நாயனாருக்கு உகந்த செய்கை இவைதானோ? இவ்வாறே நானும் செய்வேன். இந்த மலையிலே எம் தேவருக்கு அமுது செய்ய இறைச்சி இடுவாரும் இல்லை. இவரை என்னால் பிரியவும் முடியாது. நான் என் செய்வேன்? நாதனே, தேவரீர் அமுது செய்ய நல்ல மெல்லிய இறைச்சியை நானே குற்றமரத் தெரிந்து அமைத்துக் கொண்டு இங்கு வருவேன். இறைவரை பிரியமாட்டாதவராக போதுவார் மீண்டு செல்வார் புல்லுவார் மீளப்போவார் காதலின் நோக்கி நிற்பார் கன்று அகல் புனிற்றா போல்வார். அத்தகைய திண்ணனார் இறைவர் சால பசித்திருப்பாரே என்று இறங்கி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்த நாதனாகிய அந்த நாதனாருக்கு திரு அமுது ஊட்ட விழைந்த பேரார்வத்தால் தாம் வீழ்த்திய அந்த பன்றியின் இறைச்சியை எடுத்து பெருமானுக்கு அமுதூட்ட பொன்முகலி ஆற்றின் கரையிலே காடன் பன்றி சமைத்திருக்கும் இடத்திற்கு வருகின்றார். இடம் பொன்முகலி ஆற்றின் கரை. தலைவரே, தாங்கள் வேட்டையாடிய பன்றியினை சிறப்பான முறையில் சமைத்து வைத்திருக்கின்றேன். ஆமாம், மலைக்கு சென்ற நீங்கள் திரும்பி வர ஏன் இவ்வளவு காலதாமதம்? காடா, திண்ணனார் மலையில் குடும்பி தேவரை கண்டு வங்கினை பிடித்துக் கொண்டு விடா வழிய உடும்பை போல நீங்காதவரை விட்டார். குடும்பி தேவர் உண்ணுவதற்கு இறைச்சி கொண்டு செல்லவே இங்கு வந்துள்ளார். குடும்பி தேவர் காலான இவர் நம் குலத்தலைமையே விட்டு விடுவார் போல உள்ளது. தலைவரே, என்ன காரியம் செய்தீர்கள்? குடும்பி தேவரின்பால் அப்படி என்ன மயக்கம் கொண்டீர்கள்? வேடுவராகிய எங்களுக்கு தாங்கள் முதல்வர் அல்லவா?
காடன் இவ்வாறு கேட்க திண்ணனார் அவன் முகத்தை கூட நோக்காதவராய் பன்றியின் மிக்க சுவையுடைய தசைகளை சுவைத்து பார்த்து இனியவற்றையெல்லாம் குடுமித்தேவருக்கு என எடுத்து வைத்தார். திண்ணனார் தன் வயிற்று பசியை சற்றும் உணராதவராய் திரு காலத்தி கண்ணுதலாருக்கே அமுது செய்விக்கும் நோக்கிலேயே இருந்தார். நானா, திண்ணனார் தெய்வமயக்கம் கொண்டுள்ளார், இதனை நாம் எவ்வாறு தீர்ப்பது? நாம் ஊருக்கு சென்று தேவகாட்டி மற்றும் நாகனோடு வந்து இதனை தீர்க்க வேண்டும். வா செல்வோம். காலத்தியப்பருக்கு ஊனமுதை திருந்த அமைத்து இறைவனை திருமஞ்சனம் ஆட்ட எண்ணி தமது தூய வாயினில் பொன்முகலி திருநதியின் தூய நீரினை கொண்டு பரித்த திருப்பள்ளித்தாமங்களை தமது தலையிலே செருகிக் கொண்டவராய் குடுமித்தேவரை நோக்கி அன்போடு விரைந்து வருகின்றார் திண்ணனார். இடம் திருக்காலத்தி குடுமித்தேவர் திருக்கோயில். குடுமித்தேவரை கண்ட திண்ணனார் இறைவன் மிகவும் பசியால் இழைத்து விட்டனரோ என்று வருந்துகின்றார். சிவனார் மேலிருந்த நிர்மால்யத்தை தமது அழகிய செருப்பினாலே விலக்கி தம் புனித வாயில் இருந்த திருமஞ்சன நீரை விளைந்த அன்பினை உமிழ்வாரைப் போல விமலனார் திருமுடியின் மேல் விட்டார். தலைமிசை கொண்டு வந்த திருப்பள்ளித்தாமத்தை காலத்தியப்பரை வணங்கி அவர்தம் திருமுடியின் மேல் சாத்தி தான் அன்போடு கொண்டு வந்த ஊனமுதை ஏற்று அருளுமாறு வேண்டுகின்றார். நாயனீரே, கொழுப்பினையுடைய தசைகளையெல்லாம் தெரிந்து அறிந்தெடுத்து கோலினில் கோத்து நெருப்பினில் பதம் பொருந்த காய்ச்சி பின் பல்லினால் அதுக்கி நாவினால் இனிய சுவையை ஆராய்ந்து பார்த்து படைத்தை இறைச்சி சாலை இனிது நாயனீரே அமுது செய்து அருளும். இன்னவாறு இனிய மொழிகளைச் சொல்லி அமுதூட்டிய திண்ணனார் இரவு வரவும் கொடிய விலங்குகளால் குடிமித்தேவருக்கு ஆபத்து நேரிடும் என்று அஞ்சி உண்மையினின்றும் வேறுபடாத செம்மையாகிய அன்பினை மனத்துள் தாங்கி திருக்கையிலே வில்லையும் தாங்கி இறைவரின் அருகே கரிய மலைபோல் நீங்காது நின்றனர். உலகையெல்லாம் காக்கின்ற பரம்பொருளாகிய அந்த பரம்பொருளின் மீது இந்த திண்ணனாருக்கு இருந்த அன்பின் காரணமாக உலகம் எல்லாம் காவல் பூண்ட அந்த பெருமானுக்கு அசையாது காவல் பூண்டு நிற்கின்றார் நம் திண்ணனார். தேவர்களும் காணுதற்கரிய சிவபெருமானை ஆசை பெருக ஆறாத அன்பினாலே கண்டுகொண்டபடியே நேர்வர நோக்கி நின்றார். நீண்ட இருள் நீங்கும்படியும் நின்றார். சிவந்த தீச்சுடரின் ஒளி போல மிக்க ஒளி வீசும் பெரிய சோதி மரங்களாலும் மந்திகள் கற்பொந்துகளில் வைத்த முத்துமணிகளின் ஒளிகளாலும் ஐம்புலன்களையும் அடக்கிய அருமுனிவர்களின் அரிய பெருஞ்சோதியாலும் எந்தையா திருக்காலத்தி மலையில் இரவு என்று ஒன்று இல்லையாகும். கருங்கடல் என நின்ற கண்துயிலாத வீரர் திண்ணனார் அருணன் தோன்றியவுடன் திருக்காலத்தி அப்பரின் திரு அமுதிற்காக வேட்டைக்குச் சென்றனர். அப்போது உயிர்கள் உய்வதன் பொருட்டு சிவபெருமான் தாமே தம்மை வழிபட்டு வழிபடும் முறைகளை அருளிச் செய்த அன்பினை வெளிப்படுத்தும் சிறப்புமிக்க சிவாகமங்களின் விதிப்படி கொய்த மலர்களும் நரும் புனலும்
முதலான பூசை பொருட்களை கொண்டு காலத்தினாதரை நியதியாய் வழிபாடு செய்து வரும் தவமுடைய சிவகோச்சரியார் என்ற ஆதிசைவ முனிவர் அணைந்தனர். ஆசாரம் மிக்கவராக இறைவனை அன்பினால் வழிபடும் சிவகோசரியார் காலத்தியார் முன்னிருந்த இறைச்சியையும் எலும்பையும் கண்டு தூரத்தே தாண்டி ஓடினர், பதைபதைக்கின்றனர். சிவசிவா, ஓ கெட்டேன், யார் இந்த அனுசரத்தை செய்தது? இதனை யாருக்கும் அஞ்சாத வேடவர்களே செய்திருக்க வேண்டும். தேவதேவா, ஈசனே, உமது திருமுன்பு இவ் அனுசரத்தை செய்து போவதா? இவ்வண்ணம் அனுசம் வந்து புகுவதற்கு தேவரே திருவள்ளம் செய்வதா? உரிய காலத்தில் தேவருக்கு பூசனை செய்ய வேண்டுமே. முதலில் இதனை சுத்தம் செய்துவிட்டு பொன்முகலில் ஆற்றில் மீண்டும் பொன்னாடி வருவேன். செம்பொருளாக இருந்து உலகத்து உயிர்களின் அழுக்கை எல்லாம் நீக்குகின்ற பரம்பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானின் திருமுன்னர் இவ்விறைச்சிகளைக் கண்டு பதைக்கின்ற சிவகோசரியார் காலத்தியார் முன்னிருந்து இறைச்சி மற்றும் எலும்புகளுடன் கிடந்த அடிச்சுவடுகளையும் திரு அலகினால் சுத்தம் செய்து தூய்மையாக பொன்முகலி ஆற்றில் மீண்டும் நீராடி முன்னே அனுசிதத்தால் ஏற்பட்ட பழுது தீர பவித்திரமாகிய செயல்களை செய்து ஆகம விதியின்படி சிவபூசனை செய்து திரு காலத்தி முதல்வனார் கழல் பணிந்தார். இடம் திருக்காலத்தி குடுமித்தேவர் திருக்கோயில். காலை பொழுதில் சிவகோசரியாராம் ஆதிசைவ முனிவர் இறைவனாருக்கு விதிமுறைப்படி வழிபாடு செய்துவிட்டு செல்ல காலத்தி அப்பருக்காக வேட்டை தொழிலை செய்து முன்பு போலவே தீராத அன்பினால் ஊனமுது ஆக்கி குடுமித்தேவரிடத்து வருகின்றனர் திண்ணனார். நாயனீரே, இந்த ஊனமுது நேற்று அழைத்ததை விட மிகவும் சிறந்தது. பன்றி இறைச்சியோடு மான், கதை, மறை, கடமை என்ற இவ்வகைகளில் ஏற்ற இறைச்சியை அமுதாக்கப்பட்டுள்ளது. அடியேனும் சுவைத்துக் கண்டேன், தேன் கூட கலந்துள்ளது. இது தித்திக்கும். நாயனீரே, அமுது செய்து அருளும். இன்னவண்ணம் தின்னனார் ஒழுக சிவகோசரியார் தினந்தோறும் பரம்பொருளாகிய சிவபெருமானிடத்து இறைச்சியும் காலடிச் சுவடும் கண்டு மிகவும் தளர்வடைந்து அதனை தீமை என்று எண்ணி ஆகமங்களில் சொன்ன விதிப்படி நீக்கி அருச்சனை செய்து அந்நெறியில் ஒழுகுவாராயினர். இந்நிலையில் நாணனும் காடனும் போய் தின்னனார் குடுமித்தேவரிடம் உடும்பை பற்றியது போல் பற்றியதை செய்திகளாக நாகனுக்குச் சொல்ல அனைவரும் தேவராட்டியுடன் வந்து தின்னனார் மனதை மாற்ற முயற்சித்து
அதிலே தோல்வியுற்று அவரை கைவிட்டு அகன்று போயினர். உன்னை பசுப்போத உருமா மாறி சிவபோத வடிவினராயிருக்கும் திண்ணனார், நாகன் தேவராட்டி முதலிய வனவேடர்களின் கருத்தின் அளவில் அமைவாரோ அமையார். அன்போடு உருகி அகம் நெய்வாருக்கே இறைவனுடைய அளவில்லாத இன்பமாகிய பேரின்ப முத்தி கிட்டும் என்பதற்காக உயிர்களின் அன்பாகிய நீரோட்டத்தை செம்மையாக வழிமுறைப்படுத்தும் கால்வாய்களாக அமைகின்றன, வழிமுறைகளாக அமைகின்றன சிவாகமங்கள். அந்த சிவாகமங்களின் வழி இறைவனுக்கு பேரன்பே இன்னும் பெருக்குகின்ற சிவகோசரியார், இறைவர் திருமுன்னர் நடக்கின்ற அனுசிதங்களாக திண்ணனார் செயல்கள் அறிந்து, ஆனால் அவர்தம் அன்பினை அந்த அன்பின் பேராற்றலை அறியாத சிவகோசரியார் தன்னை ஆளுடைய கண்ணுதர் பெருமானிடம் முறையிடுகின்றார். இடம் சிவகோசரியார் இல்லம். திருக்காலத்திக் கண்ணுதல் பெருமானே, என் நாயகரே, மலைமேல் மருந்தாயிருக்கும் தேவரெழுத்து அனுசதங்களை தினமும் செய்பவரை இதுவரை கண்டில்லேன். உம்முடைய திருவருளினாலே இதனை நீக்கிறளை வேண்டும் சிவசிவா. அன்பனே, நீ அவனை வந்திரல் வேடுவன் என்று நினையாதே. அவனின் நற்செயலை நாம் உரைப்ப கேட்பாயாய். அவனுடைய வடிவம் முழுதும் நம்மிடத்து வைத்த அன்பு மயமே ஆகும். அவனுடைய அறிவு முழுவதும் நம்மை அறியும் அறிவேயாகும். அவனுடைய செயல்கள் எவையாயினும் அவையெல்லாம் நமக்கு இனியனவே ஆகும். அவனுடைய நிலை இத்தன்மை உடையது என்பதை நீ அறிவாயாய். நாளை நீ நம் அருகே அவன் காணாதபடி மறைந்திருப்பாயாய். அவனின் செயல்களை நாம் காட்ட எம்மிடத்து அவனுடைய அன்பு இருக்கும் தன்மையை நீ அறிவாய். உனது மனக்கவலையை அறிவாயாய. இறைவா, வேதநாயகனே, ஆகமங்கள் முடிந்தவனே, என்னே உனது கருணை! உண்மை அன்பினாலே உன்னை வழிபடுவோருக்கு நீ செய்யும் அருள் திறந்தான் என்னே. இடம் திருக்காலத்தி குடுமித்தேவர் திருக்கோயில். அன்பினால் மனம் தளர்ந்த சிவகோசரியாருக்கு இறைவன் கனவில் அருளியபடி அந்த முனிவர் காலத்தியப்பரை வழக்கம்போல் பூசித்துவிட்டு திண்ணனார் அறியாத வண்ணம் பின்புறமாக மறைந்து நிற்கின்றார். இன்று திண்ணனார் காலத்தியப்பரை வழிபட ஆரம்பித்து 6வது நாளாகும். திண்ணனார் திருக்காலத்தி அப்பருக்காக தனிப்பெரும் வேட்டையாடி முன்பு போலவே புனிதவாயில் திருமஞ்சன நீரும் தலையிலே மலர்களும் கொண்டவராய் காலத்தி அப்பரை வழிபட வருகின்றார். வரும் வழியில் தீமை காட்டும் சகுனங்கள் தோன்ற என் அத்தனாருக்கு என்ன ஆனதோ என்ற மனப்பதை பதைப்புடன் ஓடி வருகின்றார். திண்ணனாரின் அன்பின் திறத்தினை உலகம் அறியும் பொருட்டு காலத்தியார் அவர்தம் திரு கண்களுள் ஒன்றிலிருந்து குருதி பீரிட்டு வழியும்படி செய்கின்றார். தாங்குவாரோ திண்ணனார்?
தேவரே, ஓ கெட்டேன், என்னாயிற்று தங்களுக்கு? தங்களின் திருக்கண்ணில் இருந்து குருதி வெள்ளம் போல் பாய்ந்து வருகிறது. குடுமித்தேவரே, என்னாயிற்று தங்களுக்கு? யார் இதை செய்தார்? இதை கொடிய வேடுகள் யாரேனும் செய்தனரா? இல்லை, கொடிய விலங்குகள் தான் செய்தனவா? தெரியவில்லை. கையில் சிலையுடன் சுற்றும் முற்றும் இப்பாதகம் செய்தார் யாரேனும் இருக்கின்றாரா என்று தேடுகின்றார் தின்னனார். ஆனால் ஒருவரையும் காணாது மீண்டும் திருக்காலத்தின் அயனார்வால் வந்து நீடிய சோகத்தோடு தாளத்தி அப்பரை கட்டிக்கொண்டு கதறி அழுகின்றார். எம் பரமானார்க்கு பாவியேன் கண்டபடி இவ்வாறு அடுத்ததென்னோ? உயிரினும் இனியவராகி என் அத்தனாருக்கு அடுத்ததென்னோ? வந்து மேவினார் பிரிய மாட்டாத விமலனாருக்கு இங்கு அடுத்ததென்னோ? யான் ஒன்றும் அறிந்திலேனே. அவ்வனத்தில் இருக்கும் மூலிகை மருந்துகளையெல்லாம் தேடிக்கொண்டு வந்து காலத்தியார் திருக்கண்ணில் பிழிந்து பார்த்தும் கொட்டும் அக்குருதி நில்லாததைக் கண்டு சொல்லனா துயர் கொள்கின்றார். தேவரே, இனி இங்கு என்ன தீர்வு செய்ய வல்லேன்? ஆ, கண்டுகொண்டேன். ஊனே ஊனுக்கு மருந்து. ஆம், ஊனே ஊனுக்கு உற்ற நோய் தீர்ப்பது. எனது கண்ணினை அம்பினாலே தோண்டி அத்தனாருக்கு அப்புவேன். எந்தையார் கண்ணில் நிற்கிறந்த நோயினுக்கு இதுவே மருந்து. பெருகி ஓடும் குருதியும் நின்றுவிடும். சற்றும் தாமதியாது இதை செய்வேன். உலகிற்கு கண்ணாக விளங்கும் காலத்தி அன்னலாருக்கு திண்ணனார் தன் கண்ணை இடந்து அப்ப காலத்தியார் திருக்கண்ணில் இருந்து பெருகியோடும் குருதியும் நின்றது. இதனை கண்ட திண்ணனார் சொல்லொன்னா ஆனந்தத்தில் தம் மலை போன்ற தோள்களை கொட்டினார். சந்தோஷத்தில் குத்தும் ஆடினார். நான் செய்த இந்த யோசனை மிகவும் நன்று. குடுமித்தேவரே, தேவரீர்கண் கொண்ட நோய் நீங்கியது. இனி உம்மை விட்டு ஒரு கணமும் பிரிய மாட்டேன். மனிதன் உடல் உறுப்புகளிலெல்லாம் கண் என்பது மிகவும் நுண்மையானதும் ஒரு சிறிய ஊரும் சகிக்காததுமாகும். தன்னுடைய கண்ணை இடந்து அப்பிய திண்ணனார் தனக்கு நேர்ந்த ஊரினை பற்றி சிறிதும் சிந்தியாதவராக இருந்தார். தன்னை மறந்து தலைவன் தாலேயே தலைப்பட்ட நிலைமை நிற்கின்றார் திண்ணனார். தமது வலத்திருக்கண்ணை தோண்டி இறைவனுக்கு அப்பிய வள்ளலாராகிய திண்ணனார் தம் எல்லையில்லா அன்பின் திண்மையை மேலும் உலகினிற்கு காட்டுதல் பொருட்டு காலத்தி அப்பர் தமது இடக்கண்ணிலிருந்தும் செங்குருதி பாய்ந்து வரச் செய்தார். ஓ கெட்டேன், இடது கண்ணிலிருந்து குருதி பாய்ந்து வருகிறதே. நான் அஞ்ச மாட்டேன். இந்த நோய் தீர்க்கும் மருந்து என்னிடம் உள்ளது. எனக்கு இன்னும் ஒரு கண் எஞ்சி உள்ளது. அக்கண்ணை இழந்து தேவரீர் கண்ணில் அப்பி இந்த நோயை தீர்ப்பேன். ஏற்கனவே தம் வலக்கண்ணை இடந்து அப்பிய திண்ணனார் தம் இடக்கண்ணையும் இடந்து அப்ப துணிகின்றார். இடக்கண்ணையும் எடுத்துவிட்டால் காணும் திறனை இழந்து விடுவோம் என்பதாலும் காலத்தியார் தம் இடக்கண்ணிலே சரியாக பொருந்தும்படி தம் கண்ணை அப்ப வேண்டும் என்று எண்ணியவராக திண்ணனார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியாகிய இறைவனா தம் திருக்கண்ணிலே
இடக்காலினை ஊன்றிக்கொண்டு மனதில் நிறைந்து எழுந்த விருப்பத்தோடும் ஒப்பற்ற ஓர் அம்பினை எடுத்து அதனை தம் கண்ணில் ஊன்ற தரிப்பாரோ களத்தியப்பர். கண்ணப்பா நிற்க 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 நிற்க. கண்ணப்பர் தமது கண்ணை இடந்து அப்பிய காலத்தும் மற்றை கண்ணை இடக்க முற்படும் போதும் இறைவன் திருக்கரமே தோன்றித் தடுத்ததையும் ஞானப் பெருமுனிவராகிய சிவகோசரியார் கண்டு அதிசயித்து சிவானந்தத்தில் மூழ்கினார். மறைகள் ஆர்த்தன, தேவர்கள் புமாறி பொழிந்தனர். ஒப்புயர் வற்றவனே, எமது வலது பக்கத்தில் எப்போது நிற்பாயாக. கண்ணப்பன்வோப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னோப்பில் என்னையுமாட்கொண்டருளி வண்ண பணித்தென்னை வாயின்றவான்கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றூதாய்கோத்தும்பே.